ஜிடி பாரதியின் எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் இன் வண்டலூர் சென்னை. வரும் 19, 20 மற்றும் 21 தேதிகள்ல எங்களை நியூ விஷன் டவுன்ஷிப் வண்டலூர்ல மீட் பண்ணுங்க. கால் 8939839001. அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றாராக ஆறுயிர்காக ஏகி. அஞ்சலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எலாரூரில் அஞ்சலே ஒன்று வைத்தான் அவனை மேலும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று அங்கே முழங்கும். அருமைக்குரிய நண்பர்களே, நண்பர் அவர்கள் கேட்டது போல பாண்டே ஒரு இடத்துல இருந்தாருன்னு ஒன்று அரசியல்வாதிகள் இருப்பாங்க, இல்லாட்டி அரசியல் இருக்கணும். ரெண்டு இல்லாட்டா பாண்டேவே அங்கே அரசியல் பண்ணிட்டு வந்துடுவான். இங்கே இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை என்பது போல நானே வேந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பரம வைணவ குடும்பத்தில் பிறந்த என்ன 10 நிமிஷத்தில் சைவனாக சுத்த சைவனாக மாற்றி என் ஒய்ஃப் பார்த்தா பதிர்வா, அவங்கள நான் எப்படி அனுப்புனே இப்படி வந்திருக்கீங்களே சிவாய நமக்கு அப்படின்னா. எதிர இருப்பவர்களை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி சிவன், எல்லாத்தையும் அப்படியே ஈர்க்கக்கூடிய சக்தி. இந்த ஈரோட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வந்து நினைக்கும் போது ஒரு அடி மனசுக்கே ஒரு ஆனந்தமா இருக்கு. அரண் பணின்னு சொல்லிட்டு சிவாலயங்கள் எல்லாம் கட்டுறோம். அங்க நாங்க வந்து ஒரு அதற்காக நாங்க வந்து வெகு மக்கள்கிட்ட போய் ஒரு நிகழ்ச்சி நடத்த போறோம். எங்க? ஈரோட்ல. அங்க வை, அப்படி வை. ஏன்னா ஈரோடு எதுக்கு பெயர் போனது அப்படின்னு உலகத்துக்கு இன்னைக்கு தெரியணும்ல. இதே போல ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு அரசியல்வாதிகள் எவ்வளவு பாடுபடுவாங்கன்னு முன்னாடி இருக்கக்கூடிய அக்கா எம்எல்ஏ உள்பட அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு கூட்டத்தை இப்படி கூட்டணும் அப்படின்னா சாதாரண விஷயம்ல எவ்வளவு பிரியாணி, எவ்வளவு குவாட்ரு, எவ்வளவு சிறப்பு தள்ளுபடி கடை, எவ்வளவு போட்டு ஓட்டு. பார்த்தா பட்டை போட்டு படையெடுத்து வர்றாங்க. வந்துட்டு அங்க இடம் இல்லை, இங்க இடம் இல்ல, பக்கத்து ஆள்ல இடம் நின்னுகிட்டு. நான் கூட ரஜினிகாந்த் வந்திருக்காரா, குஷ்பு வந்திருக்காரா பார்த்துட்டேன், சிவன் வந்திருக்கிறாரு. ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியம். முன் வரிசையில் 2 வரிசையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் ஒவ்வொருத்தருமே இதே ஈரோட்டில் 100 நிகழ்ச்சியாவது சிறப்பு விருந்தினராக கலந்துருப்பாங்க. அவ்வளோ விஐபிக்கள் முன்னாடி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, மேடையில் இல்லை. ஒரு கல்லூரியோ, ஒரு நிறுவனமோ, ஒரு கட்சியோ, வேறு ஏதேனும் நிகழ்ச்சி இருந்தால் இவர்கள்லாம் தான் அந்த இடத்துல விஐபி பெருமக்கள், மேடையை அலங்கரிக்கக்கூடியவர்கள். ஆனால் சிவன் அத்தனை பேருமே முன்னாடி உட்கார வச்சுட்டு விஐபிக்கள் எல்லாருமே முன்னாடி உட்காருங்க அப்படின்னு வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஆச்சரியம். இது வந்து இறை பணிக்கு மட்டுமே சாத்தியமாகும். வந்தவர்கள் எல்லாம் நீங்க திரும்பி பார்க்கணும். ஈரோட்டுக்கு இது புது அனுபவமா பழைய அனுபவம் தெரியல. எனக்கு கலாச்சார அதிர்ச்சி, எனக்கு கல்ச்சுரல் ஷாக், பயங்கர. எல்லாரும் எல்லார் காலையும் விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. எப்பயா எந்திருப்பீங்க? இவர் கால, அவர்கள், அவர் கால், அவர்கள். அரசியல்ல காலில் விழுகிற கலாச்சாரம் அப்படின்னு அது கேலி பேசப்பட்டுருச்சு. வட மாநிலங்கள்ல எங்களுடைய பூர்வீக ஊர்ல எல்லாம் பெரியவங்களை பார்த்தா நடு ரோடு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், எங்க பார்த்தாலும் காலில் விழுந்து கும்பிடணும். வீட்டில், ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்களை எங்க பார்த்தாலும் காலில் விழுந்து கும்பிடணும். அப்படி கும்பிட்டு 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 வளர்ந்த எனக்கு இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரைட்,
ட்ரோன் தாக்குதலா? அது சிவன் பேச்ச கேட்டு கேட்டு பேட்டரி அப்படியே உருகிருச்சு. அடே உருகாதான், ஒரு வாசகத்துக்கு உருக மாட்டார் அப்படின்னா அப்புறம் சிறுவாசமா சொல்லிட்டு இருந்தா பேட்டரி அப்படியே ட்ரெயின் உருகிருச்சு அப்படியே சர்றணும். அப்ப காலில் விழுகிற கலாச்சாரம் அப்படின்னு தமிழர்களுடைய ஆன்மீக பக்தர்களுடைய அடிப்படை கலாச்சாரமாக இருந்து அத்தனை பேரும் சொன்ன அந்த பணிவின் இலக்கணமாக சபைக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் வயதுல அனுபவத்துல தன்னுடைய கடமையை செய்வதில் இறை நெறியில சிவபக்தியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயரம் தொட்டவர்கள். பரஸ்பரம் எந்த வித்தியாசமும் பார்க்காமல் சிறியவர் பெரியவரை தொழுகிறார், பெரியவர் சிறியவரை தொழுகிறார், இருவேரும் சிவபக்தர்கள் என்கிற இணையில் நினைகிறார்கள். இது வயது இல்ல, இது அந்தஸ்து அல்ல, பணம் அல்ல, செல்வம் அல்ல, நீ ஒரு சிவனடியார். ஏன் நம்ம ஊர்ல பார்த்துருக்கோம், மறந்துட்டோம், சொல்லாம விட்டாங்க, வேற ஏதோ கதையை சொல்லிட்டாங்க. ரெயின் ரெயின் கோவேன்னு சொல்லிட்டு இருந்த ஊருது, அப்புறம் வெள்ளம் வந்து பாடம் காட்டுதுன்னு கோவை வா சொன்ன இரு அப்படிங்க. கொல்ல வந்தவன் சிவனடியார் ரூபத்துல வேஷம் போட்டு வந்துட்டான். கொல்ல வந்தவன், அவன் கொல்லத்தான் வந்தான் என்று தெரிந்த பிறகும் தொழுது பத்திரமாக அனுப்பிய ஊர் இந்த ஊர். அதுல பார்க்க வேண்டிய விஷயம் தான், அவன் சிவனடியார் வேஷம் போட்டு வந்தான், கொன்ன வந்த கொல்ல வந்தாங்கிறது இல்ல மேட்ரு, கொல்லத்தான் வந்தான்னு தெரிஞ்ச பிறகு அடடா அவன் சிவனடியார் உருவத்துல வந்திருக்கிறான், அவன் சிவனுடைய தாசன், என்னுடைய குருநாதன், அவனுடைய காலில் விழுந்து கிடப்பேன்னு கொல்ல வந்தவனை மன்னித்து அப்படியே பத்திரமா கற்பனை பண்ண முடியுமா? பக்திங்கிறது எவ்வளவு உருக்கமான விஷயமாக இந்த மண்ணில் இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டிலையும் நான் வியக்கிறேன், யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்துக்காக நான் சொல்ல, உங்களை முகச்சூதி பண்றக்காக சொல்ல, எங்க ஊர்ல ஆண்டாளம்மாக்கு தேர் ஆடி மாசம் பூர நட்சத்திரம், 100,000 பேர் தேரடி வீதி எப்படி இருக்குமா, இந்த அகலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மண்ணை இதை மாதிரி 4 மடங்கு இருக்கும் தேரடி வீதி. அவ்வளவு ஜனத்திரல், எங்க பார்த்தாலும் அலையா தலையான்னு தெரியாது, அவ்வளவு ஜனத்திரல். அப்படி 100,000 பேர் சுத்தி பத்து எல்லா கிராமங்கள்ல இருந்து வந்திருப்பாங்க. எப்படி வருவாங்க? ஆண்டாளம்மாவுடைய பூரத்தேர் நான் வந்து நிப்பேன். கொங்கு மண்டலத்துல இருந்து எவ்வளவு பேர் வருவாங்க, எவ்வளவு பேர் வருவாங்க. அப்ப எது எல்லோரையும் இணைக்கிறது என்று சொன்னால் அரசியல் அல்ல, அது ஆக்சுவலா பிரிக்கிறது. ஆக்சுவலா மனிதர்களை அரசியல் பிரிக்கிறது, ஆன்மீகம் மட்டும்தான் மனிதர்களை இணைக்கிறது. முழுக்க முழுக்க எவ்வளவு பெரிய கூட்டம் வந்து சேரும், விடிய விடிய படுத்து கிடப்பாங்க புரட்டாசி மாசத்துல, ஆடி மாசத்துல, இதோ மார்கழி மாசத்துல. எங்க அம்மாவுக்கு என்ன காப்பு உச்சவம் நடக்கும், தலையை நல்லா விரிச்சு போட்டு, தயவுசெய்து நீங்க வீடியோ எல்லாம் கிடைச்ச பாருங்க, ஒரு நாள் வாய்ப்படைச்சா எங்க அம்மாவை பாக்குறதுக்கு சிறுவிலி ஊத்துருவாங்க. தலை அழகா விரிச்சு போட்டு ஒரு ராணி மாதிரி இப்படி காலை மடிச்சு இப்படி உட்கார்ந்துருப்பா. அவருக்கு வந்து பட்டர் அப்படியே எண்ணெயை ஃபுல்லா தடவி விட்டு தலையை வாரி விட்டு அந்த அந்த சிருங்காரம் பண்ணக்கூடிய அந்த அவளை சேவை பண்ண முடியாது பார்த்தா சொன்னாலும் புள்ளரி அப்படி இருக்கும். அது அது அம்மாவுக்கு பிள்ளைகள் செய்கிற சேவை அப்படியே இருக்கும். கூட்டம் கூட்டம் எவ்வளவு கூட்டம். அப்ப எது இந்த மண்ணுடைய அடையாளமாக இருக்கிறது? ஆன்மீகம் ஒன்றே தான் இந்த மண்ணின் அடையாளமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் கர்மபூமி தர்மபூமி, ஒட்டுமொத்த இந்தியாவும் சாரதாபீடம் ஜம்மு காஷ்மீர்ல இருக்குது, அங்க வரைக்கும் ஆதிசங்கரர் போய் நிலைநாட்டில் வந்த விஷயம். ஒட்டுமொத்த இந்தியாவும் தர்மபூமி கர்மபூமியாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான தலைநகரமாக இருக்கிறது தமிழகம். ஏதோ ஒரு நண்பர் சொன்னாரே, தடுக்கி விழுந்தா சிவலிங்கம். எப்படிப்பட்ட ஊருங்க, கற்பனை பண்ண முடியுமா? வேற எங்கேயாவது உலகத்துல வேற எங்கேயாவது கிடைக்குமா? தடுக்கி விழுந்தா சிவலிங்கத்தாலதான் விழுவ, விழுந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் தான் இருக்கும். அவ்வளவு சிவலிங்கம், அவ்வளவு சிவலிங்கம் எல்லா இடத்திலும்.
ஒரு பார் கோடு போட்டு காட்டினாங்க 100 ரூபாய்க்கு. அப்ப நண்பர் தொகுப்பு நண்பர் அழகா சொன்னார், இங்க இருக்குது, சைட்ல இருக்குது, லெப்ட்ல இருக்குது, வெளியில இருக்குது, சிவன் மாதிரியே இருக்குது பார் கோடு, எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படின்னு. அந்த பார் கோடு சிவன் மாதிரி சர்வ வியாபி, எங்க இருக்காருன்னா எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஆமா, ரைட்ல இருக்கார், லெப்ட்ல இருக்கார், ஃப்ரண்ட்ல இருக்கார், பேக்ல இருக்கார், சிவன் மாதிரி இருக்கு பார் கோடு. அரண் பணி இல்லையா, அவ்வளவு தெளிவா அவ்வளவு சிறப்பா செய்யறாங்க. அப்படி திரளாக வந்திருக்கக்கூடிய ஈரோட்டு பெருமக்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நான் வந்து உங்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் பசங்களையும் கூட்டு வந்த அத்தனை பெற்றோர் பெருமக்களும் என்னுடைய இன்னும் பெரும் சிறந்தான் வாழ்க்கை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் பார்த்துருக்கோம், 50 வயசு வரைக்கும் கடவுள் மறுப்பும் பகுத்தறிவும், எங்கடா அவங்க கடவுள் இருக்கார், காற்றா பாப்போன்னு சொல்ல பல வீர பெருமக்கள் 50 வயசுக்கு மேல பயங்கரமா அர்த்தம் உள்ள இந்து மதம் எழுதிருவாங்க. பகுத்தறிவு பேசியவர், கடவுள் மறுப்பு பேசியவர்கள், அவர்களுக்கு 50 வயசுக்கு மேல ஞாபகம் வந்து. ஒரு நண்பர் வந்து அண்ணன் யூகி சேது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரபலமான திரை கலைஞர். அவர் ஆச்சரியமா ஒரு தத்துவம் சொன்னார், நத்திங் அஃபெண்டிங், சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொல்றேன். அவர் சொன்னார், ஒருத்தன் 25 வயசு வரைக்கும் கம்யூனிஸ்டா இல்லைன்னா பிரச்சனைன்னு அர்த்தம் அப்படின்னு. ஒருத்தன் 25 வயசு வரைக்கும் கம்யூனிஸ்டா இல்லைன்னா அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை அப்படின்னு. ஒருத்தன் 30 வயசுக்கு மேலேயும் கம்யூனிஸ்டா இருந்தா ஏதோ பிரச்சனை அப்படின்னா. அப்ப வந்து அந்த வயதுல வந்து ஒரு கம்யூனிசம் வந்து நிற்கும், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி, அண்ணன் விஜய் படத்துல சொல்ற மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு சொத்து சித்தாந்தம் பயங்கரமா வரும். அப்புறம் பிராக்டிக்கலா தெரிஞ்சிடும், இல்ல உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு போல அப்படின்னு. அதுபோல 50 வயசுக்கு மேல பக்தி வர்றது பெரிய விஷயமே கிடையாது, அது இயல்புலேயே வந்துடும். வாழ்க்கையை வந்து முழுமையா தெரிஞ்சு நம்ம புள்ள 25 வயசுக்கு வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்பா பேசாம இருங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எதுக்குன்றான், அடப்பாவி எனக்கு தெரியும் வேலையை பாரு சொல்லிட்டானே, நேத்து வரைக்கும் அப்பாவை கண்டா எதிர நிக்க மாட்டானே. அப்ப நமக்கு வந்து தெரியுது, ஓகே இவங்களால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிவனை தேடி போக ஆரம்பிச்சு. அப்ப இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வர வேண்டியதான் ரொம்ப முக்கியமான பணி, அதுதான் ரொம்ப முக்கியமான பணி. அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கடத்தல அப்படின்னா அது பாவத்தில் சேரும், அது பாவத்தில் சேரும். ஏன், உனக்கு ஒரு செல்வம் கையளிக்கப்படுகிறது, இறைவனுடைய கருணை பரிபூர்ணமாக கொடுக்கப்படுகிறது, அதை உன் காலத்துக்கு பிறகு உன் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் அப்பப்போது அவ்வப்போது அழியக்கூடிய சொத்தை மட்டும் கொடுத்தால் அது சொத்தை, அவர்களுக்கும் அவர்களுடைய தலைமுறைக்கும் சேர வேண்டிய புண்ணியத்தை. நீங்க எல்லாருமே ஜோசியம் நம்புவீங்க, ஜாதகம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அது 5ஆம் இடம் அப்படின்னு ஒண்ணு உண்டு ஜோசியத்துல, கட்டத்துல அந்த 12 கட்டத்துல 5ஆம் இடம் சொல்லுவாங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க. 7ஆம் இடம் கலத்தஸ்தானம், மனைவி எப்படி அமையணும், கணவன் எப்படி அமையணுங்கிறது 7ஆம் இடம். சரியில்லாம தான் இருக்கும், அது ஒன்றும் செய்ய முடியாது. 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பக்கம்லாம் வந்து நல்ல உத்தமர் மாதிரி சிரிச்சாங்க, நான் சொன்னேன் 7ஆம் இடங்கிறது கலத்திரஸ்தானம், மனைவி அமையது மட்டுமல்ல கணவன் எப்படி அமைவாங்கிற அதுதான் சொல்லும். அப்ப இந்த கூட்டம் எப்படி சிரிச்சிருக்கணும் அந்த ஆப்ல அப்படி சொல்லுங்க. அப்ப அந்த 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர், பேங்க் ஸ்டாக் அங்கதான் இருக்கு. அவங்க சொன்னாங்களே இந்த மாதிரி நிதி கொடுத்தா எங்க எந்த அக்கௌண்ட்ல வரும் அப்படின்னா கைலாய அக்கௌண்ட்ல ஏறும்னா அதுதான் அந்த 5ஆம் இடம், அதுதான் அந்த 5ஆம் இடம். நமக்கு தெரியாமல் நாம் செய்த முன் ஜென்மங்களில் முற்பிறவிகளில் நாம் செய்த புண்ணியங்கள் பாவங்கள் எல்லாம் அக்கௌண்ட்ல ஏறுற இடம் 5ஆம் இடம். அதனால தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னா, அன்னைக்கு என்னால சொல்ல முடியுதோ முடியாதோ. ஏன் நம்ம வீட்டுல எல்லாருக்கும் நல்ல நல்ல பேரா வச்சாங்க, பகுத்தறிவு தந்தை, கடவுள் மறுப்பின் அடையாளம், சமூகம் பெரியார் என்று அழைக்கக்கூடியவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்ன, ராமசாமி. ஏன், அந்த ஈவேரா பெரியாருடைய அப்பா பரம வைஷ்ணவர், அவருக்கு நாளைக்கு வயசான போது க
கஷ்டத்துல பையனை கூப்பிடுனா எப்படி கூப்பிடுவாரு? ராமசாமி 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 ராமசாமின்னு கூப்பிடுவாரு. அவர் மனதுல பையனை கூப்பிட்டாலும் அது ராமநாமத்துல போய் அக்கௌண்ட்ல போய் ஏறி நிற்கும். ஏன் நமக்கு எல்லாம் பெருமாள் பேரா வச்சா, சுவாமி பேரா வச்சா, அம்மா பேரா வச்சான்னு யோசிக்க வேண்டாமா? பேர் வைக்க தெரியாதா? சோறு வைக்க தெரிஞ்சவனுக்கு ஏன் பேர் இப்படி வச்சான்? ஏன் சிவன் பேரும் முருகன் பேரும் அம்பாள் பேரும் தாயார் பேரும் பெருமாள் பேரும் ஏன் வச்சான்? அன்னைக்கு மறந்து போகும், நினைவு தப்பும், பதட்டம் இருக்கும். அப்ப சாமி பேரை சொல்ல முடியுமோ முடியாதோ? கழுத சொல்ல வேண்டாம், பிள்ளை பேரை சொல்லு. முருகா 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 முருகா, போ புண்ணிய ஓடிப்போ. எவ்வளவு பெரிய சிந்தனை! கடவுள மறந்தாலும் பிள்ளைய மறக்க மாட்டல்ல. அதுல எனக்கு ரெண்டாவது பொண்ணுன்னா ரொம்ப இஷ்டம். ரெண்டாவது பொண்ணுன்னா எனக்கு உயிர். ஆண்டாள்னு பேர் வச்சுக்கோ, அம்பாள்னு பேர் வச்சுக்கோ, லோகநாயகின்னு பேர் வச்சுக்கோ. கூப்பிட்டு லோகநாயகி லோகநாயகி வந்துருவாள்ல? வந்துருவாள்ல? என் பிள்ளை கூப்பிடுறான்டா, வந்துருவாளா மாட்டாளா? அப்ப எப்படிப்பட்ட பெயர்கள் வைக்கப்பட்ட பூமி! அப்ப அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாம் எப்படி பெயர் வைக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, அப்புறம் எல்லாருக்கும் வருத்தமா இருக்கும். இந்த இஷில பேர் முடியலன்னு அது ஃபேஷன்ல இல்லைன்றான். எஸ் ஹெச் பாதி பேருக்கு ரமேஷ் ருமேஷ் அபிஷ் கிபேஷ் என்னையா பேருன்னு. சார் அது வந்து சிவனுடைய பேருன்னு அந்த எங்க அதுக்கு சிவனேன்னு வச்சுட்டு போயிருக்கலாம்ல. யாரு என்ன பேரு கேட்க மாட்டோம்ல. குறைஞ்சபட்சம் லோகேஷன் அதை வச்சிருங்க. அப்படி என்ன லோகத்தின் ஈஸ்வரன் லோகேஸ்வரன் லோகேஷ். அவ்வளவு ஆச்சரியமான பெயர்கள்லாம் இருக்கு. எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுயன்ஸ்ல விழுந்து 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 மாடர்ன் சொசைட்டி நாகரிகம் அப்படின்னு நாம நம்பி ஏமாந்து ஒரு பெரிய நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டு அந்த நெரேட்டிவ்க்கு நம்மெல்லாம் நம்மை அறியாமலே இரையாகி அதான் அந்த நெரேட்டிவ் செட் பண்றவங்களுடைய கெட்டிக்காரத்தனமே. கொஞ்சமா அறிவு இருந்தா அப்படி ஒரு காரியம் பண்ணுவியா அப்படின்னு நம்மள திட்டுவாங்க. ஆமா பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மள தான் திட்டுவான் அரசியல்வாதிகள, நம்மள தான் திட்டுவோம். நம்மளும் ஆமா, இந்த கெட்டிக்காரத்தனம் தான் அரசியல். ஆனா நம்மை நாம் யார் என்று உணர்ந்து கொள்ள, நாம் யாருமே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள, எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிவன் கோயில் எப்படி க்ஷீணம் அடைஞ்சு போய் கிடக்குது. அப்ப அப்பேற்பட்ட சிவனுடைய கோயிலுக்கே அது கதி எப்படின்னா, நாம கட்டி கொண்டிருக்கக்கூடிய அரண்மனைகளுக்கு எல்லாம் என்ன கதி? ராஜராஜ சோழனை பத்தி 10 தர பேர் வந்துச்சு, அவனுடைய அரண்மனை எப்படி இருந்திருக்கும்? 7 பூன திரிலோக சக்கரவர்த்தி, ரியல் மீன்ல சாம்ராட், திரும்பினா தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல தெற்காசிய நாடுகள் பூரா ஒரு தேசம். சோழ நாடு சோறுடைத்து, சோழ நாடு எங்கடா இருக்கு அப்படின்னா கடாரம் வரைக்கும் இருக்குன்றான். இன்னைக்கு நமக்கு பிளைட்ல போனாலே சிங்கப்பூருக்கு 3 மணி நேரம் பிளைட்ல போனாலே, அன்னைக்கு அவன் கப்பல்ல போயிருக்கிறான். யானையை ஏத்திட்டு போயிருக்கான் சார் கப்பல்ல, யானையை ஏத்திட்டு போல, யானை படையை ஏத்திட்டு போயிருக்காங்க கப்பல்ல, யானை படையை ஏத்திட்டு. வரலாறு வரலாறு, நான் ஏதோ சும்மா அடிச்சு விட்டு பேசிட்டு போங்கிறக்கா வரல, வரலாறு. யானை படையை கப்பல்ல ஏத்திட்டு போயிருந்தா எவ்வளவு பெரிய கப்பலா இருந்திருக்கும்? அவ்வளவு பெரிய கப்பலை நம்ம ஊர்ல கட்டி இருக்கிறான்னா சயின்ஸ் இவன் கத்து கொடுத்ததா? உலகம் சொல்லி கொடுக்கிறா நமக்கு சயின்ஸ், உலகம் சொல்லி கொடுக்கிறா இன்ஜினியரிங், உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவன் நம்ம. நம்ம பார்த்திருக்கோம் ஒரு பாலம் கட்டினா என்ன ஆகுதுன்னு, அடுத்த ஆட்சி வரைக்கும் இருந்தாலே பெரிய விஷயம். பக்கத்துல சாட்சியா நிக்குது கல்லணை, கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் வச்சுட்டான். வெள்ளக்காரனே நொந்து போய் அதுக்கு கிராண்ட் அணைக்கட்டுன்னு பேர் வச்சிருக்கான். என்னடா கணக்கு அப்படின்னா, எப்படா பண்ணி வச்சான், எப்படா ரெண்டா பிரிக்கிறான் அப்படின்னு.
அவ்வளவு விஞ்ஞானம், அவ்வளவு பொறிவியல், பொறியியல் அவ்வளவு அறிவு, அத்தனையும் அப்பேற்பட்ட ராஜராஜ சோழனுக்கு ஒரு பேரு. அவன் சூட்டி கொண்ட பட்டங்கள் சிவபாத சேகரன் அப்படின்னு பேரு. ராஜராஜ சோழன் அருண்மொழித்தேவன் உனக்கு அப்பா வைக்கிறது, உலகமோனே ராஜராஜ சோழன் சொல்கிறது. அவன் தன்னை என்ன சொன்னான் புரியுதுங்களா? அவங்க அப்பா வச்ச பேரு அருண்மொழித்தேவன், உலகம் வச்ச பேரு ராஜராஜ சோழன். அவனே அவனுக்கு வைத்துக் கொண்டது சிவபாத சேகரன். அந்த பாதத்தை தூக்கி என் தாள்ல வச்சுக்கிட்டு இருப்பேன். திரும்பின இடம் பண்ணலாம். சிவபாதத்தை எப்படி சார் சேகரம் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிக்கணும். சிவபாதம் ஒண்ணுதான் இருக்கும், அது எப்படி சேகரம்? கண்ணில் தெரிகிற எல்லாருமே சிவனா இருந்தா, அத்தனை அவருடைய பாதங்களையும் உள்ள தலையில் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தா சிவபாத சேகரனா இருப்பான். எதிர நிற்கக்கூடிய அத்தனை பேருமே சிவனா தெரியும். அப்படிப்பட்ட திரிலோக சக்கரவர்த்திக்கு அவ்வளவு பெரிய அடக்கம் இருந்தது. அவனுடைய பிள்ளை, நான் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக சொன்னேன், அவனுடைய பிள்ளை ராஜேந்திர சோழன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கங்கை கொண்ட சோழபுரம் அப்படியே ராஜராஜேஸ்வரம் மாதிரியே இருக்கும். அப்பா ராஜராஜேஸ்வரம் கட்டுறார் பெரிய கோயில், பிள்ளை கங்கை கொண்ட சோழபுரம் கட்டுறான். நாளைக்கு வரலாறுல ரெண்டு கோயில் நிற்கும். நிற்கிதா? ராஜராஜனுடைய அரண்மனை இல்லை, ராஜேந்திரனுடைய அரண்மனை இல்லை, அவர்கள் இருவரும் கட்டிய கோயில் இருக்கிறது. சரிங்களா? அப்ப ஒரு தலைமுறையில் ஒரு ஆள் கிளம்பி ராஜராஜன் கட்டிய கோவிலை விட கொஞ்சம் பெருசா கட்டிட்டார் ராஜேந்திரன் பேர் வந்துடக்கூடாதுன்னு ஒரு அடி கம்மியா கட்டி வச்சான் கங்கை கொண்ட சோழன். அப்பாவை விட மிஞ்சினவன், அப்பாவை விட மிஞ்சினவன். ராஜராஜ சோழன் பெற்ற பெருவெற்றிகளுக்கு காரணம் ராஜேந்திரன், படை தளபதியாக எதிர நின்று செஞ்சவன். அப்பாவுக்கு அவனுக்கும் ஆக்சுவலா ஆகாது நிறைய விஷயங்கள்ல. அதனால திருவள்ளூர் பக்கத்துல திருவொற்றியூர்ல பள்ளிப்படை வீடு கட்டி அங்கே உட்காந்துருந்தான், அங்கேதான் இருந்தான். வருவான், ஜெயிப்பான், கிரீடத்தை கொண்டு வந்து அப்பா கால எடுப்பான், திரும்பி அங்க போயிடுவான். ஆனாலும் இந்த ஆன்மீகம், இந்த சைவம் எப்படிப்பட்ட விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது? அப்பாவை மிஞ்சி வெற்றி பெற்றாலும் வரலாற்றில் அவருடைய பிள்ளை இவன் தான் பேர் வரணும், அதோட ஒரு அரைடி கம்மியா கோயில கட்டு. அவ்வளவு பெரிய கோயிலை கட்டினவனுக்கு ரெண்டடி ஏத்து கட்ட தெரியாதா? நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? அப்பா வந்து இவ்வளவுதான் பண்ணார், நான் எவ்வளவு பண்றேன் பாரு அப்படின்னு அதுதான் விருத்தி நினைப்போம். அவன் அதை பண்றான். அப்பா பத்து கோயில் கட்டினா நான் 12 கோயில் கட்டுறேன், ஆனா எல்லா கோயிலும் அப்பா கோயில் கட்டினதை விட ஒரு 6 அடி கம்மி. அது நிக்கணும். இதுதான் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தி, சிந்தனை, தெளிவு. அடுத்த தலைமுறைக்கு நாம் கற்றுத்தர வேண்டிய விஷயம் இந்த பணிவு. அவ்வளவு வெற்றிக்கு பிறகு வர வேண்டிய பணிவு. இந்த அரண் அறக்கட்டளை அரண்டு போனேன் நான். இவங்களுடைய சிவ தொண்டு பத்தி உங்களை போலவே நானும் கேட்டு 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 அரண்டு போனேன். அதற்கு முன்னாடி என்னை இவர்கள் வலை வீசி பிடிச்ச விதத்தை பார்த்து நான் முதல்ல அரண்டு போனேன். பண்டார் குழலி சகோதரி சொன்னாங்க, நம்ம சிவத்தொண்டர் சொன்னாரு, நம்ம கேரளாவில் சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சு, நான் வந்து அரண்கட்டலேருந்து பேசுறேன்னு. நான் வந்து அன்னோன் நம்பரை எடுக்காதவன். ஏன்? நம்மளால தான் டெய்லி ஃபோன் போட்டு, ஹலோ ரங்கராஜ் பாண்டேவா, ஆமா சார், யார் சார் அடுத்து தேர்தல் ஜெயிப்பா அப்படிமா? சாணக்கியா பாருங்க. அது சாணக்கியால நீங்க வேற சொல்லுங்க, ஏன்ட்ட தனியா சொல்லுங்க யார் ஜெயிப்பாள். ஓ, யார் ஜெயிப்பாங்கிறது அங்கேயும் சொல்றீங்க, தனியா ஒண்ணு தானே சொல்லுவேன் சார், ஏன்ட்ட தனியா சொல்லுங்க சார். அப்புறம் நீ சங்கியாமே அப்படின்னா, அதையே இப்பதான் கண்டுபிடிச்சா நீ அப்படின்னு இப்படி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இப்படி பேசுவாங்க. அவங்க பொழுது போல உட்காந்துருப்பாங்க, அவர் சொல்லலாம் ரங்கராஜ் பாண்டே நல்ல மனுஷன், யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறாரு, உடனே ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல வேற போடுவான். 108 விட பிரபலமான ஃபோன் நம்பர் என் நம்பர் தான். உண்மையில ஃபேஸ்புக்ல போய் ரங்கராஜ் பாண்டே ஃபோன் நம்பர் பாருங்க, படக்க நடிக்குவீங்க. அவன் ஜாதகத்தை வரைக்கும் வச்சிருக்கான், பொண்ணு கொடுக்க போறான் போல. ரங்கராஜ் பாண்டே ஜாதகம் பாருன்னு போட்டு வச்சிருக்கான். அதனால நான் தெரியாத நம்பர்லாம் எடுக்கிறதுல விட்டுட்டேன். தெரியாத நம்பர் எடுக்கிறலன்னு விட்டுட்டா, ஒரு நம்பர் தெரியாம இருந்தா எடுக்காம விடலாம், வர்ற நம்பர் பூரா தெரியாத நம்பரா இருந்தா, போன் வந்துகிட்டே இருந்தா என்ன? அது ஒரே தொல்லையா போச்சாலும் அப்படின்னா, நாங்க அரண் பட்டு கட்டல இருந்து பேசுறோம் அப்படின்னா, அரண் கட்டல இருந்து பேசிட்டா சேரும்,
எங்க எங்கிருந்து எங்கெங்கெல்லாம் வந்துச்சுன்றீங்க சொன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு. நரேந்திர மோடி ஒருத்தர் தான் பேசல, என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணிருந்தா அவர் வந்திருப்பார், எப்பா தயவு செய்து இந்த இடத்துக்கு ஈரோட்டுக்கு போயிருப்பா, அங்க இருந்து ஒரே உடனே பத்திட்டு கைலாயத்துல இருந்து எனக்கு போன் வருது, உடனே ஈரோடு கிளம்பி போட சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு பெரிய நெட்வொர்க்ன்றீங்க, பேரை சொன்னா வேற மாதிரி போயிரு, அதனால சொல்லல. நான் நரேந்திர மோடி மட்டும்தான் பேசல, இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா பக்கத்துல இருந்து போன உடனே கிளம்பு உடனே கிளம்பு உடனே. அப்ப இந்த வைராகியம் தான் அவர்களை வெற்றி பெற வைக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். விடாமுயற்சி விடாமுயற்சி. இவ்வளவு சிவலிங்கங்களை பார்த்து, இவ்வளவு கோயிலை பார்த்து, இவ்வளவு விஷயத்தை பார்த்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னு மலைக்காம விடு, செஞ்சிருவோம் வா செஞ்சிருவோம் அப்படின்னு அவர்கள் மனதளவில் தயாராக தயாராக சிவன் அந்த அளவை பெருசாக்கிட்டே போறான். இன்னும் பெருசாக்கு, இன்னும் பெருசாக்கு, இன்னும் பெருசாக்கிட்டே போறான். இவர்கள் ஆயிரம் கணக்கு போட அவன் ஆறாயிரத்துல நிப்பாட்டுறான். இவங்க ஆறாயிரத்துக்கு ரெடி பண்ண அவன் எட்டாயிரம் ஆக்குறான். எட்டாயிரத்துல ரெடி பண்ணா இருபதாயிரம் ஆகும். இவங்க ஒரு டார்கெட் பண்ணா அந்த டார்கெட்டை பிரேக் பண்றது யாரா இருக்கா, அந்த சிவனா தான் இருக்கிறான். நீ என்ன டார்கெட் எனக்கு வைக்கிறது அப்படின்னு அவன் அடிக்க கண்ணு போட்டுரும். சீக்கிரம் கண்ணு போட்டுரும். பெரிய நெட்வொர்க்கா போகுது, கட்டாயமா நம்ம சக்திக்கு மீறி போகுது. நிறைய பேர் கவனிப்பாங்க. அதை எப்படி பக்குவமா செய்யணும்னு சிவப்பழமா இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். ஒருத்தர் நூறுரூவா தான் கட்ட முடியும். நம்ம தான் பினாமிகள், எப்படி பண்ண முடியும் தெரியுமில. அதனால வேற வேற பேர்ல நூறுரூவா கட்டினா எடுத்துக்கிடும் சரிங்களா. நீங்க சார் நான் என்னப்பா செய்யறது, நான் என்னமோ ஒரு ஆயிரம் ரூபாய் போடலான்னு தான் இருந்தேன். அந்த யார் ஆசை சார் என்ன சொல்றாரு, நூறுரூவா கொடுத்தா போதுன்ட்டார். சரி இருந்தாங்க நூறுரூவா. அப்படி இல்லை அவங்க பெருந்தன்மையை காட்டப்படாது. என் பேர்ல ஒரு நூறுரூவா, எங்க ஆத்துக்காரி பேர்ல ஒரு நூறுரூவா, என் தம்பி பேர்ல ஒரு நூறுரூவா, எனக்கு ஒரு நூறுரூவா, என் சித்தப்பனுக்கு ஒரு நூறுரூவா, எங்க பெரிய பண்ணுக்கு நூறுரூவா. கைலாயத்துல இருக்கக்கூடிய அரண்மனைக்கு கடமை செய்ய முடியாம போன எங்க தாத்தா பேர்ல நூறுரூவா. அர்ச்சனை பண்ணுங்கன்னா மட்டும் ஐயர் டயர்டாரவுக்கு 28 பேர் சொல்றீங்க, சொல்றீங்களா இல்லையா? அக்கா பிள்ளை விட்டு, அக்கா பிள்ளை விட்டு, அக்கா பிள்ளை பேர் சேர்த்து சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க ஐயர், அக்கா பிள்ளை பேர் சொல்லுங்க, அக்கா பிள்ளைக்கு அப்படின்றாரு. அக்கா பிள்ளை இல்லையா, பேர் சொல்லு. அப்ப எல்லா பேரும் ஞாபகம் வந்ததா இல்லையா? அப்படி நூறு நூறு ரூபாயா, நூறு ரூபாயா போட்டா எடுத்துக்கிடும். ஒரு முறை ஒரு நூறு ரூபாய், மொத்தத்துக்கு நூறு ரூபாய் இல்ல. ஒவ்வொரு முறையும் 100 ரூபாய் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப விடாம ஃபாலோ பண்ணக்கூடியது, வைராகியத்தோட இருக்கக்கூடியது, திட சிந்தனையோடு இருக்கக்கூடியது, சிவனை தவிர வேறு எந்த குழப்பமுமே இல்லாம இருக்கிறது. இந்த அறக்கட்டையில நான் பையன் ஆச்சரியமா பார்க்கிறேன், குழப்பமே இல்ல, தெளிவா இருக்கு. அவர்களுடைய பார்வை என்ன, அவர்களுடைய தேவை என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய பணி என்ன, ரொம்ப என் கடன் பணி செய்து கிடப்பதேன் கிடக்கிறதா இந்த அறக்கட்டளை. சிவனுடைய பேர்ல வச்சிருக்கிறாங்க இல்லையா, அறம் அப்படின்னு பெரிய பறவை போடும்ல, அறம். அந்த அறம்னு போட்டா தர்மம். இது சின்னரா சிவன், ஹரி, ஹரன், ஹரன், அரண். இந்த அரண் வந்து டைரக்டா சிவன், அவனுடைய பேர்லயே இருக்கக்கூடிய அக்கௌண்ட். அப்ப இதை தவிர நமக்கு வேற வேலை கிடையாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. சிவன் எவ்வளவு பெரிய அரங்கம் அமைச்சு கொடுக்கறான் பாருங்க. ஓகே, உன்னுடைய நோக்கத்துல நீ தெளிவா இருக்கிற, என்னுடைய ஆசீர்வாதத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், எவ்வளவு பெரிய அரங்கம் அமைச்சு கொடுக்கறான் பாருங்க, எவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டு நிப்பாட்டுறான் பாருங்க. சாதாரணமா சாத்தியமா? பரிபூர்ணமா சிவனுடைய கருணை இருந்தா மட்டும்தான் சாத்தியம், வேற எதுவுமே கிடையாது. இவருடைய தாசிய பாவத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வண்ணாரும் மன்னரும் பரஸ்பரம் அடியேன் அடிவண்ணான் அவர் சொன்னதும், அடியேன் சேகரன் அவர் சொன்னதும் அவ்வளவு ஆச்சரியமா சொன்னாங்க. எனக்கு அது ரீகால் பண்ண முடிஞ்சது. எங்களுடைய வைணவத்துல அடியேன் ராமானுஜதாசன் அப்படிதான் சொன்னாங்க. ராமானுஜதாசன் அடிமை, தாசன் அடிமை, குருநாதருக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன். அப்ப நமக்கு சைவமும் வைரமும் எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குது, எல்லாம் குருமுகத்தின் மூலமா திருமுகம், குருமுகத்தின் மூலமாக திருமுகம்.
ஒரு ஆழ்வார் சார், தொண்டர் அடி பொடி ஆழ்வார், தொண்டர்களுடைய அடிப்பொடி. சொன்னா சிவபாத சேகரன். அப்ப தொண்டர்களுடைய கால் தூசுக்கு நான் சமானமா இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆழ்வார் கிளம்பு. அப்ப பக்திங்கிறது எவ்வளவு பெரிய பணிவு கொடுக்கிறது, பணம் திமுறை கொடுக்கிறது, அதிகாரம் திமுறை கொடுக்கிறது, செல்வம் செல்வாக்கை கொடுக்கிறது. பக்தி ஒன்று மட்டும்தான் பணிவை கொடுக்கிறது, பக்தி ஒன்று மட்டும்தான் பணிவை கொடுக்கிறது. அதனால தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். திருமண இடம் எல்லாம் கோவில் ஏன் இருந்தது? கோவில் இருந்தாதான் சாமி இருக்கும், சாமி இருந்தாதான் பக்தி இருக்கும், பக்தி இருந்தாதான் பயம் இருக்கும், பயம் இருந்தாதான் ஒழுக்கம் இருக்கும். பக்தி இருந்தாதான் ஒழுக்கம் இருக்கும். எங்க கோவில் இல்லையோ, எங்க பக்தி இல்லையோ, எங்க பயம் இல்லையோ, அங்க ஒழுக்கம் இருக்காது. ஏன் கோவில்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகின்றன என்ற கேள்விக்கு பதில் இதில் இருக்கிறது. ஏன் கோவில்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகின்றன என்ற கேள்விக்கு பதில் இதில் இருக்கிறது. கோவில் இருந்தால் தான் சாமி, சாமி இருந்தால் தான் பக்தி, பக்தி இருந்தால் தான் பயம், பயம் இருந்தால் தான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன். நாம வச்சதுதான் சட்டம், கேப்பாரும் கிடையாது, மேய்ப்பாரும் கிடையாது, கடவுள் மீது அச்சம் வராது. என்ன இன்னைக்கு பேசுறோம், என்னடா அவ்வளவு பண்றான், அவ்வளவு அவனே நல்லா இருக்கிறான், நமக்கு என்னடா வாட பாத்துக்கலாம், அவ்வளவு அராஜகம் பண்றான், அவனே நல்லா இருக்கிறான். அப்ப என்ன செய்யுது? பக்தி இல்லாததுனால பயமற்று போகிறது. நெத்தி நிறைய விபூதி போட்டு போனா தப்பு செய்ய கூச்ச வரும். யோசிங்க, ஏன் இன்னைக்கு நெத்தில யாரும் பட்டை போடுற பழக்கத்தை, நாமம் போடுற பழக்கத்தை விட்டுட்டாங்க? எல்லாருக்கும் தெரியும் நம்ம உத்தமன் இல்ல, உத்தமனா இருக்க வேண்டியது இல்லை, இவன் இருந்தே சொல்லுங்க அவெல்லாம் பண்ண நம்ம பண்றதுக்குன்னு. ஏன் நெத்தி நிறைய விபூதி போட்டு இல்லாட்டி நாமம் போட்டு டாஸ்மாக் கடைக்குள்ள போங்க, நெத்தி நிறைய விபூதி போட்டு அல்லது நாமம் போட்டு டாஸ்மாக் கடைக்குள்ள போங்க, கொடுக்கிற கடைக்காரனே டவுட்டா பாப்பான், சிவனே என்னது, முருகா என்னது, ஐயப்பா என்னது, கேட்பானா மாட்டானா? நல்லா நாமம் போட்டு குடுமி போட்டு நேக்கு ஒரு குவார்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டா அப்படி இருக்கும். அப்ப இந்த பக்தி மட்டும்தான் தப்பு செய்யறத தடுக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய விபூதி என்னது? இங்க பாக்குறதுக்கு ஒயிட், தப்பு செய்யறதுக்கு ரெட் லைட், தப்பு செய்யறதுக்கு ரெட் லைட். தப்பு செய்யக்கூடாது தடுக்கும். நீங்கள் தப்பு செய்ய துணிந்தால், நெற்றியில் பட்டையும் விபூதியும் நாமும் இருப்பதை நீங்கள் மறந்தாலும், எதிரே இருப்போம் சாமி என்ன, சாமி என்ன, ஐயோ காரியம். அப்ப நீங்கள் தப்பு செய்ய துணிந்தாலும் அந்த பட்டை உங்களை தடுக்கும். ஏன் பால் நெத்தியா இருக்காத என்ன சார் சொல்லணும், வெறும் நெத்தியா இருக்காதெல்லாம் சொல்லணும், நெத்தியில ஒண்ணும் இல்ல, ஏன் வெறும் நெத்தியா இருக்காதுல சொன்னோம், பால் நெத்தியா தான், விபூதி இல்லைன்னு அந்த நெத்தி பால்ரா, அது வேஸ்ட். அது இருந்த என்ன, அந்த நாமமும் அந்த விபூதி எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னு பாருங்க, சுண்ணாம்புல இருந்து, விபூதியில இருந்து, கடல்ல இருந்து, சுடலையில இருந்து, எங்கிருந்து எடுக்கிறாங்க பாருங்க. அப்ப வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட விஷயம். நான் ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் இல்ல, இல்ல நான் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சிவன் தான். அதை ஒவ்வொருத்தரையும் பூசும் போது தெரியணும், உணரணும். அது உணர்ந்துட்டா திரும்ப நாம உணரணும், அது உணரணும், அது உணர்ந்துட்டா திரும்ப திரும்ப பூசும். எங்க அப்பா பரம வைஷ்ணவர், அவர் சின்ன வயசுல இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே அவர் நாமம் போட்டு விடுவார். யூ ஓன்ட் பிலீவ், அவர் குளிச்சிட்டு வந்தா நெத்தியில நாமம் இருக்கும். புரியுதா? அவர் நாமம் போட வேண்டியதே இல்லை, குளிச்சிட்டு வந்தா நெத்தியில நாமம் இருக்கும். தழும்பு போட்டு 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 நெத்தியில நாமம் ஸ்பஷ்டமா இருக்கும்.
இஸ்லாமிய சகோதரர்கள் பார்த்துருப்பீங்க, நெத்தில கருப்பு இருக்கும். எப்படி? ஐந்து வேளை தொழுகை. கிறிஸ்தவ சகோதரர்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எப்படி? உங்கள் நெற்றியில் சிலுவை. தெரியுதா? வைணவன் நெத்தியில நாமம் போடுறான், சைவன் நெத்தியில பட்டம் போடுறான், இஸ்லாமியன் நெற்றி நிலம்பட வணங்குறான், கிறிஸ்தவன் நெற்றியில சிலுவைக்கிறான். நெற்றி எவ்வளவு முக்கியமானதுன்னு அன்னைக்கே சொன்னானே, கேட்கிறோமா? கேட்கிறோமா? அத பால் நெத்தியா வச்சுட்டு அதுல இப்ப நெத்தியில வந்து எதுவும் அடையாளம் இருந்தாம இருந்தா தான் எல்லாத்துக்குமானவனா, எல்லாத்துக்குமானவனா. நெத்தியில ஏதாவது இருந்துச்சா நீங்க சைவர் வைணவர் தெரிஞ்சிருமா? ஏன் சைவம் எல்லாத்துக்குமானவன் இருக்கக்கூடாதா? வைணவம் எல்லாத்துக்குமான இருக்கக்கூடாதா? சிவன் எல்லாத்துக்குமானவன கிடையாதா? விஷ்ணு எல்லாத்துக்குமானவன் கிடையாதா? இப்படிப்பட்ட பிம்பங்கள் கட்டமைத்து நாம என்ன செய்யறோங்கிற நமது அடையாளங்களை அழிப்பதை வேலையாக கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய சிவனை கொண்டு வந்து ஒரு பெரும் பணி செய்து கொண்டிருக்கிறது அரண்பணி அறக்கட்டளை. அவர்களுடைய கடமையை அவர்களுடைய கடமையா இல்லாமல் நம்முடைய கடமையா மாத்தணும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னா, ஒன்று நாம சில நல்லதை செய்யணும், இல்ல நல்லது செய்யற சிலருக்கு துணை நிற்கணும். நம்ம சொல்லாம நீ உதவி பண்ணாட்டா கூட பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாம இருப்பா. நம்மளும் நல்லா பிரச்சனை பார்த்துக்கோ, நீ சொல்லியிருக்க, அதனால உனக்கு உபத்திரம் பண்ணாம விடுறேன். அதுவே நான் செய்யற உதவிதான்பா. நம்மால் நாங்கெல்லாம் உதவி உபத்திரம் பண்ணாம இருக்கும் பார்த்தியா, அதுவே நாங்க செய்யற உதவிதான்பா. இல்ல நாங்க உபத்திரம் பண்ணி கெடுத்துருவோம், அது இல்ல. கான்ட்ரிபியூஷன் முக்கியம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா ஒவ்வொரு தனி நபரும் ஒரு தனி என்டைட்டி. மனைவியோடைய வருமானம் உங்கள்கிட்ட சேராது, உங்களுடைய வருமானம் உங்கள் பிள்ளை கணக்கில் காட்டப்படாது. உங்கள் வருமானம் தனி, உங்களுடைய வருமான வரி தனி. உங்கள் பிள்ளையின் வருமானம் தனி, உங்களுடைய பிள்ளையின் வருமான வரி தனி. அதே போல உங்களுடைய புண்ணியம் தனி, உங்களுடைய பிள்ளைகளுடைய புண்ணியம் தனி. உங்களுடைய பாவம் தனி, உங்களுடைய பிள்ளைகளுடைய பாவம் தனி. அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. சார் என் பாவத்தில் தயவு செய்து என் பையனுடைய பாவத்துக்கு மாத்திருங்க சார் பிளீஸ். என் பையன் ஓவரா பேசுறான், அவனுக்கு மாத்திருங்க சார். அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் கிடையாது, நெட் கிடையாது, கூகுள் பேல அனுப்ப முடியாது. அவரவர் பாவத்தை அவரவர் அனுபவிக்க வேண்டும். அவரவர் புண்ணியத்தையும் அவரவர் தான் அனுபவிக்கும். இதுல ஒரு ஜோக் இருக்கு. இதுல பாவத்தை அவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியும், புண்ணியத்தை அவர்களும் அனுபவிக்க முடியும், அடுத்தவர்களுக்கும் கொடுக்க முடியும். சர்ப்ளஸ் அடுத்தவர்களுக்கும் கொடுக்க முடியும். ஏன்? சின்ன கணக்கு. உங்க அக்கவுண்ட்ல பைசாவே இல்லை, யாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க? நெகட்டிவ்ல இருந்தா பண்ண முடியாது. உங்க அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபா இருக்குது, பாண்டேக்கு 1 லட்சம் கொடுத்தது போக அரண்பணிக்கு மிச்சம் கொடுக்கலாம். அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ண முடியும், கையில காசு இருந்தா. அப்ப சர்ப்ளஸ் பாசிட்டிவா நல்ல விஷயம் கையில இருந்தா 4 பேரோட பகிர்ந்து கொள்ளலாம். ஆச்சரியம் பாருங்கள், உலகம் முழுக்க இந்தியாவில் சொல்லப்பட்ட ஒரு தத்துவம், சந்தோஷம் மகிழ்ச்சி பணம் அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது புண்ணியம், இது மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளரும். இது மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளரும். அவ்வளவு புண்ணியம் வந்து நிற்கும். எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களை வந்து மகராசே நல்லா இருக்கட்டும் சொல்லுவான். யாரோ இந்த கோயில் எடுத்துக்கிட்டா, பாண்டியன் மன்னனை பத்தி சொன்னாங்க, தென்காசி கோயிலை பத்தி சொன்னாங்க. அதற்கு எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது எங்களுடைய தினத்தந்தியோடைய, நான் வேலை பார்த்த தினத்தந்தியோடைய ஆசிரியர் பெருமகனார் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். அவர் வந்து எடுத்து காட்டினார், நின்னு செஞ்சார். அப்பதான் கல்வெட்டு பாக்குறாங்க. அப்ப என்னைக்கோ இருந்த பாண்டியன் பின்னாடி ஒரு சிவந்தி ஆயத்தன் வரப்போறாருன்னு தெரியாம இந்த கோயிலுக்கு யார் திருப்பணி செய்தாலும் அவர்களுடைய கால் என் தலையில, நான் பாண்டியன் மன்னன் சக்கரவர்த்தி ராஜா.
அப்பதான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இந்த சிவபக்தி, இந்த ஆன்மீக உணர்வு, இந்த வைணவ பக்தி, இது ஒட்டுமொத்தமாக இந்தியால எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. ஒரு மூலையில நம்ம ஊர்ல ராமேஸ்வரம்ன வடக்க காசி, எல்லா இடத்துலயும் சிவன் உட்கார்ந்துருக்கான். ஒரு இடம் பாக்கி கிடையாது. இது அஸ்ஸாம்ல ஒண்ணு, இங்க வந்து சிக்கிம்ல ஒண்ணு, தமிழ்நாட்டுல ஒண்ணு, எல்லா இடத்துல உட்கார்ந்துருக்கான். சர்வ வியாபி இந்த கடவுள். அப்ப எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த உணர்வை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அடுத்த தலைமுறை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முக்கியமான கடவுள். கோவில்களை செய்யறதுக்குன்னே அறநிலைத்துறை ஒண்ணு இருக்கு. நான் சரியான வார்த்தையை தான் போட்டிருக்கேன், கோவில்களை செய்யறதுக்குன்னே ஒரு அறநிலைத்துறை இருக்குது. அதற்கு மேல பேசினா திருநாவுக்கரசையா பயந்துருவாரு. அவர் ரெண்டு விஷயம் இந்த கண்டிஷன் போட்டார், யா பாத்துக்குங்க, எதுவும் அரசியல் பேசிடாதீங்க, பாண்டியை கூப்பிடுங்க, அப்புறம் அரசியல் பேசக்கூடாது சொல்லுவீங்க, அறநிலைத்துறை பத்தி எதுவும் பேசிடாதீங்க. காலம் பூரா அதான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அறநிலைத்துறை இருக்குதே அவங்க பாத்துக்கிடுவாங்க அப்படின்னா இல்ல, அவர்களுக்கு வேறு நோக்கம் இருக்கிறது. இருந்துட்டு போட்டு நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். ஏன்ன, அறநிலைத்துறைன்னு ஒன்னு உருவான பிறகு உருவான கோவில் அல்ல அது, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான கோவில்கள். அப்ப அது இத்தனை ஜெனரேஷனா வெள்ளையர்கள் ஆட்சியில, அதற்கு முன்னாடி முகலாயர்கள் ஆட்சியில அப்பெல்லாம் காப்பாற்றப்பட்ட ஒரு சிவனுடைய கோயில் இன்னைக்கு நாம கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்கும் போது காப்பாற்றப்படலைன்னா இதை விட துரோகம் என்ன இருக்க முடியும், பாவம் என்ன இருக்க முடியும்? பெத்த அப்ப சாக கடந்தா கடந்து போறதா? அதை பார்க்கக்கூடிய கடந்து போங்க, பெத்தப்ப சாக கடந்தா கடந்து போங்க, எனக்கு தெரியாம கடந்து போங்க. உங்க பிள்ளை உங்களை பார்த்துட்டு இருக்காங்கிறத மறந்துடாதீங்க. வாட் இஸ் த மெசேஜ் யூ ஆர் பாசிங் டு யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? பிள்ளைகளுக்கு கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டு எப்படி தோணும்? அப்பா கோயிலுக்கு போனா தோணும், அம்மா கோயிலுக்கு போனா தோணும். அப்பா டாஸ்மாக்கு போறாரு, அம்மா வந்து டிவி பார்க்க போகுது, அப்புறம் பிள்ளைங்க போகும், நானும் பிக் பாஸ் பார்க்கறதா கிளம்பும். இப்ப நீ பிக் பாஸ் பார்ப்ப, நான் பார்க்க மாட்டேனா? அப்புறம் வீட்டுல யார் பாஸ்னு டவுட் வந்துடும். அப்ப நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம அதை செய்யணும். இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட ஒரு அற்புதமான குணம் இருக்கு. இத்தூண்டு குழந்தை மூணாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் பர்தா போட்டு விட்டுருக்காங்க. இத்தூண்டு குழந்தை ஏன், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது. அப்ப நீங்க நெத்தி நிறைய விபூதிய எப்ப பூசணும்? நெத்தின்னு ஒண்ணு கண்ணில் பட்டவொடனே பூசிடணும். குழந்தை வெளியே வரும்ல, தலை வெளியே வருது இல்ல, அப்படியே பூசிடணும். தலை வெளியே வரும்போதே பூசும். குழப்பம் வராதுல குழந்தைக்கு என்ன செய்யணும்னு, அம்மா குழப்பம் வராதுல, டாக்டர் குழப்பம், யார் குழப்பம் வராதுல, முடிஞ்சு வச்சுக்காத. என்ன என்ன பா பண்றீங்க, எங்க ஊரெல்லாம் பால் நெத்தியா வச்சுக்க மாட்டோம். அது பழக்கணும். நான் ஜோக் அடிக்கல, நான் நகைச்சுவை பண்ணல. எதை நாம் செய்யாமல் விடுகிறோமோ அதை நான் சொல்லுறேன். அத்தனை பேரும் செய்யறாங்க, அத்தனை பேரும் அவரவர் மத வழக்கத்தை கடைபிடிப்பதை பெருமையாக கருதுகிறார்கள். நாம மட்டும்தான் நம்ம மத வழக்கத்தை கடைபிடிக்கிறத கூச்சமாக நினைக்கிறோம். சட்டை இல்லாம இடுப்புல துண்டு கட்டி உடம்பெல்லாம் நெத்திலாம் விபூதி பூசி நாமம் போட்டு கோயில் போறல என்ன கூச்சம்? புடவை கட்டிட்டு கோயில் போறல என்ன கூச்சம்? யாரா தயங்குறாங்களா? எந்த மதத்திலாவது குழப்பம் இருக்குதா? இங்க மட்டும்தான் அதுல ஒரு சங்கோஜத்தை ஏற்படுத்தினார்கள். நாங்க பக்தியான குடும்பம் தான் சார், ஆனா நான் வந்து வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டேன். வித்தியாசம் பார்க்க முடியும், புரியும். இந்த ஆனா அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அது செய்யலன்னு அர்த்தம். ஒரு டிவி உண்டு, 10,000 ரூபாய்க்கு 32 இன்ச் டிவின்னு போட்டுருவான். 10,000 ரூபாய்க்கு 32 இன்ச் டிவின்னு போட்டுருவான். மேல சின்னதா கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டுருவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? 10,000 ரூபாய் கிடையாதுன்னு அர்த்தம். 10,000 ரூபாய்க்கு டிவின்னு போட்டுட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டா 10,000 ரூபாய்க்கு டிவி கிடையாதுன்னு அர்த்தம்.
எல்லோருக்கும் 1000 ரூபாம்பாங்க, அப்புறம் தகுதி வாய்ந்தவருக்கு 1000 ரூபா அப்படின்னு 1000 ரூபா கிடைச்சிடும், 1000 ரூபா கிடைச்சிடும், அதற்கு ஒரு தகுதி வேணும்பாங்க, அவ்வளவுதான் பாயிண்ட். அத மாதிரி நாங்க பக்தியான குடும்பம் தான், ஆனா அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், நீ ஆனா ஆவண்ணா, அது என்ன உங்களுக்கு அக்கண்ணா வேண்டி கிடக்கு, அதுல பெருமை இருக்கணும் பெருமை இல்லை, அதான் உங்க. அப்ப அறநிலையத்துறை பார்த்துப்பான் அப்படின்னு, நீ பெத்து போட்ட பிள்ளை இன்னொருத்தன் பார்த்துப்பானா, உன்னுடைய தாய் தகப்பனை இன்னொருத்தன் பார்த்துப்பானா, உன்னுடைய சிவனை முதியோர் இல்லத்தில் வைக்க போற, உன்னுடைய முருகனை அனாதை இல்லத்தில் வைக்க போற, அவன் போட்ட பிச்சையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவன் போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு தொகுப்பு போட்டாங்க, அதுல ஆரம்ப வரிகள் 2 வரிகள் சின்ன திருத்தம் பண்ண நினைச்ச மனசுக்குள்ள, காட்ட வாழ்ந்தான் மனிதன், அப்புறம் அறிவு பெற்றான் ஞானம் பெற்றான், அப்புறம் சமய இல்ல, காட்டுல வாழ்ந்தான் மனுஷன், அறிவு இல்லாம தெரிஞ்ச அறிவு வந்தோடனே கண்டுபிடிச்சான், நம்மளை கடவுள் தான் கொண்டாட காப்பாத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சான். அவனுக்கு சமய அறிவு வந்ததே சமய அறிவு தான், கற்றவனால் ஆய பயணங்கள் வாழறிவன் நற்றால் தொழாறு என்ன வள்ளுவேன், நீ படிச்சு என்ன கிழிக்க போறன்னு கேக்குறான் வள்ளுவேன், நான் இல்ல சார், நான் இல்ல, நீ படிச்சு என்ன கிழிக்க போறன்னு, கற்றவனால் ஆய பயணன் கொல் வாழறிவன் நற்றால் தொழாறு எனின், அவன் காலை பிடிச்சு கதறல, என்ன சிக்கனை பிடித்தேன்னு சொன்னான் பாத்தீங்களா, யார சிவனை, இப்ப சிவன்ல மாட்டிக்கிட்டான், பிடிச்சபடி நம்ம பிடிச்சபடி இருக்கு அப்படின்னா சிவன்ல மாட்டிக்கிட்டான், மார்க்கண்டேயருக்கு வந்துச்சா இல்லையா, பிடிச்சபடி அவர் இறங்கி வந்தாரா இல்லையா, அப்ப சிவன் காத்துட்டு இருக்கிறான் நீ ஏன் தயங்குற, சிவன் உனக்கு சேவை பண்ண காத்துட்டு இருக்கிறான் நீ ஏன் தயங்குற, சிவன் உனக்கு தரிசனம் கொடுக்க காத்துட்டு இருக்கிறான் நீ ஏன் தயங்குற, கேள்வி இருக்குதா இல்லையா, அப்ப அறநிலையத்துறை காப்பாத்தும் அடுத்தவன் காப்பாத்தும்னா நீ என்ன பண்ணுவ, அப்ப இது நம்முடைய கடமையாக கருத வேண்டும். ஒரு அரசு ஊழியர் மாசமான சம்பளம் வருது பார்த்துட்டு போயிருக்கலாமே, ஏன் வந்து எங்க லிங்கம் கிடந்தாலும் அதை நான் நிமிர்த்தி வைப்பேன், அதுக்கு ஒரு கூரை போடுவேன், சாமி துணை, ஏன் ஒருத்தருக்கு வர்றார், ஒரு 31 வயது பெண் ஏன் முதிர்கண்ணியாக தன்னுடைய வாழ்க்கையை வைத்திருக்க வேண்டும், உங்களுக்கு எல்லாம் 18 வயசுல திருமணம், இந்நேரம் அந்த பிள்ளைக்கு வந்து 4 குழந்தைகள் பிறந்திருக்கணும், 31 வயசு ஏன் திருமணம் பண்ணாம உட்கார்ந்துருக்கணும், அதுக்கு பேர் தான் பக்தி, அதுக்கு பேர் தான் வைராகி, அவன் என்ன படைச்சான், அவன் என்னை ஆளாக்குனா, காதும் கண்ணும் மூக்கும் வாயும் காலும் கையும் கொடுத்து என்னை மனிதனாக்கினா, அரிது அரிது மானடா பிறப்பது அரிது இல்லையா, அறிவை கொடுத்தானே, தெளிவை கொடுத்தான், நிதானத்தை கொடுத்தானே, இது அத்தனை எதுக்கு கொடுத்தான், கால் கொடுத்தான் சிவன் கோயிலுக்கு போறது, கை கொடுத்தான் சிவனை கும்பிடுறது இல்லையா, அப்ப எது செய்யணும், யாரோ செய்வாங்கன்னு காத்திருக்கிறதா, நாம செய்யணும், இன்னொருவர் செய்வார் என்று சொன்னால் நீங்கள் தட்டி கழிக்கிறீர்கள் என்று அர்த்தம், அது அரசியலோ ஆன்மீகமோ, நீங்க ஓட்டு போட்டாதான் ஒருத்தர் ஆட்சிக்கு வருவார், நீங்க என்னமோ ஒபாமாக்க ஓட்டு போட்ட மாதிரி இவர் ஆட்சிக்கு வந்துட்டார் அவர் ஆட்சிக்கு வந்துட்டார்ன்றீங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டியில அவர் தான் ஆட்சிக்கு வருவாரு, சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட்டியில எல்லாரும் சேர்ந்து இல்ல இல்ல, அப்புறம் அப்ப நாம என்ன செய்யறோமோ அதுதான் நடக்கும், வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு, நம்ம ஊர்ல சொல்லியிருக்கான் விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும் சொல்லிருக்கா இல்லையா, அப்ப இந்த பக்தியை இந்த கடவுள் சிந்தனையை நாம விடாம பிடிச்சுக்கணும், அது நம்முடைய நல்லதற்காக, நீங்க இதோ லோக சேமம்லாம் நீங்க பண்ண வேண்டாம், உலகத்துக்கெல்லாம் நீங்க உய்விக்க வேண்டாம், உங்களுடைய சேமத்தை நீங்க பாருங்க எப்படி பார்க்க முடியும், அவனுடைய காலை இறுக பற்றி கொண்டால் மட்டுமே, சரி நாமளே கோயில் கட்டிடுவோம் தேவையில்லை, 140 கோடி மக்கள் தொகை கொண்டதுக்கு இன்னும் 1000 கோயில் வந்தாலும் தாங்குவோம் குழப்பம் இல்லை, ஆனால்
ஏற்கனவே 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கிட்டு போன ஒரு கோயில் சீனிச்சு கிடக்குதே, அதை முதல்ல கொண்டு வந்தா எவ்வளவு பிரம்மாண்டம் கிடைக்கும், எவ்வளவு பிரம்மாண்டம் கிடைக்கும். ஒரு கருவறையும் ஒரு விமானமும் மட்டும் பண்றதுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகுன்றார். இன்னைக்கு 1000 கால் மண்டபங்களோடு கோயில் கட்டி வச்சிருக்கிறானே, எத்தனை லட்சம் ஆயிருக்கும், எவ்வளவு காசு வந்திருக்கும். அவன் நம்ம வீட்டுக்கு கொண்டு போன்னு நினைக்காம நான் கோவில் கட்டுவேன் சொல்லிட்டு செஞ்சானே. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்ல 2 விஷயங்கள் பார்ப்பீங்க, எந்த கோயிலையும் பார்க்க முடியாத 2 விஷயங்கள் பார்ப்பீங்க. கோவிலுக்கு முன்னாடி அகழி இருக்கும், அகழி, தண்ணீரும் முதலைகளும் ஓடக்கூடிய அகழி இருக்கும். போர்க்காலத்துல எதிரி என் வீட்டுக்குள் வரட்டும், இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது அப்படிங்கிறக்கா அகழியத்தான்னா கோட்டை இருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க நீங்க. இன்னைக்கு போய் பாருங்க, பிரதேச கோயில் பாருங்க, கோட்டை இருக்கும். கோவிலுக்கு எதுக்கியா கோட்டை? அதிகமாக பாதுகாக்கப்பட வேண்டியது அவனே, அவன் தான் என்னுடைய சிவனே. யோசிக்கிறோமா இல்லையா? ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு உள்ளுகான் படையெடுத்து வந்தபோது 12,000 வைணவர்கள் அந்த பெருமாளை காப்பாற்றுவதற்காக சாக போகிறோம் என்று தெரிந்து தங்களுடைய தலையை கொடுத்தார்கள். 12,000 வைணவர்கள் விடிய 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 கழுத்தை கொடுத்தாங்க. காவிரியில் ரத்தம் ஓடியது. வெள்ளையனால் பிடிக்க முடியாத மரு சோதர்கள் நாளை உன் காளையார் கோயில் தகர்க்கப்படும், உடனே ஓடிவான் சொன்ன போது அந்த மருது சகோதரர்கள் காளையார் கோயில் சிவனை காப்பாற்றுவதற்காக வந்து சரணடைந்தார்கள். தங்களை தூக்க போட போறான்னு தெரிஞ்சு வந்து நின்னாங்க. தெரியாம இல்ல, ராஜாட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்குல்ல, ராஜா கொல்ல போறான்னு தெரிஞ்சு வந்தான், வெள்ளக்காரன் கொல்ல போறான்னு தெரிஞ்சு வந்தான். ஏன் சிவனை காப்பாற்றணும், அங்க கை வைக்காத, அங்கே உனக்கு என்ன வேணும் தூக்குல போடணும், என்ன இருந்தா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து நிற்கும் அந்த சிவனை தொடாத. எப்படிப்பட்ட பக்தி இருந்த தேசம் இது, எப்படிப்பட்ட பக்தி இருந்த தேசம். அப்ப நம்முடைய கடமை என்னங்கிற குழப்பம் இருக்குதா? என்ன கடமை நம்ம செய்யணுங்கிற குழப்பம் இருக்குதா? ராஜராஜ சோழனுடைய விஷயத்துல 3வது ஆச்சரியம், சுவாமி சொன்னாங்க நாங்க வரக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு உனக்கு கணக்கு எழுதி வச்சிருக்கோம், பேர் எழுதி வச்சிருக்கோம், அட்ரஸ் எழுதி வச்சிருக்கோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் அந்த பெரிய கோயில்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லுலையும் பேர் எழுதி வச்சிருக்கிறான், பேர் எழுதி வச்சிருக்கிறான். கீழே அடிக்கல் நாட்டுவோம் இல்லையா, கீழே அடிக்கல் நாட்டுவோம் இல்லையா, குடவாயில் பாலாசுரியம் போன்ற பெருமக்கள்லாம் வந்து அதை ஆய்வு பண்றதுக்காக கீழே அடிக்கலை பாக்குறாங்க. சிவனுடைய கோயில தரையில 30-40 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய அடிக்கல்ல பாக்குறாங்க. தரையில புதைக்கப்பட்ட கல்ல பேர் இது என்னுடைய அக்கா குந்தவை கொடுத்ததுன்னு எழுதியிருக்கு. பூமிக்கு கீழே புதைச்ச கல்லுல அக்கௌண்ட் வச்சிருக்கிறான். என்ன டிரான்ஸ்பரன்சி, என்ன வெளிப்படைத்தன்மை, என்ன நேர்மை, என்ன பக்தி. ஒவ்வொரு கல்லுலையும் பெயர் தெரியணும், அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். நாளைக்கு ஒருத்தன் 1000 வருஷம் கழிச்சு ஒருத்தன் கேள்வி கேட்ட கூடாது, கணக்கு கேட்டா பெரிய பிரச்சனை வரும் பாத்துக்கோங்க. என் கடன் பணி செய்து கிடப்பது என்ன, கோவில் பார்க்கறவங்க கடன். ஏன் வடமொழியில ஒரு ஸ்லோகம் உண்டு, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹா, நீ காப்பாற்றினால் தர்மம் உன்னை காப்பாற்றும். தர்மம் சும்மா உன்னை காப்பாத்தாது, நீ தர்மத்தை காப்பாற்றணும். கோவிலை நீ காப்பாத்தினா சாமி உன்னை காப்பாத்துவார். கோவிலை நீ காப்பாத்தல, சாமி போடா எனக்கு, நான் கிறுக்கா பிடிச்சிருக்கு போடா அப்படின்ற வா பின்னாடி வருவலா. 75 வயசுல வந்து உனக்கு கண்ணு தெரியாம காது கேட்காம வந்து நிப்பல, அப்ப பேசிக்கிறேன் பார். தர்மத்தை காக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது, அடிப்படை கடமையாக இருக்கிறது, அப்பதான் தர்மம் நம்மை காப்பாற்றும். எளிமையான உதாரணம் சொன்னேன், அப்பா அம்மாவை நீங்க காப்பாத்தினா உங்க பிள்ளை உங்களை காப்பாற்றும், இவ்வளவுதான் எளிமையான தர்மம். அப்பா அம்மா நான் ஏன் காப்பாற்றணும், நம்ம படத்துல கண்ணாசன பாட்டு வச்ச மாதிரி எங்க அப்பா அம்மா என்னை கேட்டு பெத்தாங்களா, இல்ல என் பிள்ளைதான் என்னை கேட்டு பெத்தானா வந்தானா, என் பிள்ளை என்னை கேட்டு வரல, எங்க அப்பா அம்மா என்னை கேட்டு பார்க்கல, நடுவில் நான் என்னப்பா கன்ஃபியூஷன். ஓகே, அதிகமாக பெருகிக் கொண்டிருப்பது என்ன,
ஏன் கோவில்கள் சிதிலமாக இருக்கின்றன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஏன் அனாதை இல்லங்களும் முதியோர்களும் பெருகி கொண்டிருக்குங்கிற புரிஞ்சிடும். ஏன் கோவில்கள் சிதிலம் அடைந்திருக்குங்கிற யோசிச்சீங்கன்னா ஏன் அனாதை இல்லங்களும் முதியோர்களும் பெருகி கொண்டிருக்குன்னு புரிஞ்சிடும். இது அது கோவில்கள் அதிகம் நிறைந்த செழித்த ஊர்ல இவற்றுக்கு இடம் இல்லை. கோவில்கள் செழிக்காத இடங்களில் அடுத்து காத்திருப்பது அது. அர்த்தநாரீஸ்வரர் கோயில் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கோயில், அந்த இடத்துல கள்ளக்குறிச்சி புதிய மாவட்டம் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த புதிய மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கட்டடம் கட்டி வச்சாங்க. அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருந்து 60 ஏக்கர் இடம் அரசாங்கத்துக்கு மாற்றப்பட்டது. அந்த அர்த்தநாரீஸ்வரர் அடுத்த வேளை விளக்கு ஏற்றுவதற்கு ஆள் இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறார். அர்த்தநாரீஸ்வரருடைய 60 ஏக்கர் நிலம் காலி. அவருடைய கோவில்ல ஒருவேளை விளக்கேற்ற கோயில் அர்த்தநாரீஸ்வரரே இல்ல, அம்பாலும் இல்ல, ரெண்டையுமே தூக்கி ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்காங்க. கோர்ட் கேக்குது அறநிலைத்துறைட்ட, எவ்வளவு ஸ்ட்ராங் ரூம் வச்சிருக்கீங்க ஐயா? 200 கட்டிட்டோம், 200-400 கட்டிடுவோம். ஸ்ட்ராங் ரூம் என்ன தெரியுமா? சாமிக்கு கட்டுன அனாதை இல்லம், சாமிக்கு கட்டுன முதியோர் கோயில், அதான் ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் சாமி எங்க இருக்கணும்? கருவறையில கோயில் இருக்கணும். பச்சா தூக்கிட்டு போயிடுறான்னு அவரை ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறாங்க, அதுக்கு பேர் ஸ்ட்ராங் ரூம். நீதிமன்றம் கேட்கிறது, அறநிலையத்துறை சொல்கிறது. எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க, பாதுகாப்பு எப்படி போயிருச்சு பாருங்க. அப்ப நாம செய்ய வேண்டிய கடமை என்னங்கிற யோசிச்சு பாரு. ஒரே ஒரு விஷயத்தோட சொல்லி முடிக்கிறேன் நான், எல்லாருடைய பங்களிப்பும் வேண்டும். விருதுநகர்ல நாடார் சமுதாய மக்கள்லாம் சேர்ந்து 50-100 வருஷம் முன்னாடி படிப்புல நம்ம பெரியாளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடி அரிசி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. கைப்பிடி அரிசி திட்டம், ஆளுக்கு ஒரு கைப்பிடி வீட்டுல இருந்து அரிசி கொடுங்கன்னு. அந்த அரிசியை வாங்கி அதை வித்து அதை காசாக்கி எல்லா வீட்டுல இருந்து வாங்கி அதை வச்சு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி இன்னமும் அங்க பள்ளிக்கூடம் இயங்கி கொண்டிருக்கிறது 100 ஆண்டுகளுக்கு முன்னால். கைப்படி அரிசியில எவ்வளவு பெரிய விஷயமும் ஒவ்வொரு தனி மனிதர்களால் சாத்தியமாகும். சிறு துளி பெருவெள்ளம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு சுத்தி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றதுக்காக இருட்டா இருக்குது, எல்லா கிரிவல பாதை முழுக்க விளக்கு வைக்கணும், நம்ம வந்து லைட் போடணும், ஸ்ட்ரீட் லைட் போடணும்னு ஒரு ப்ரொபோசல் கலெக்டர் கொண்டு வர்றார். பகவான் யோகி ராம் சுரத்குமார் சொல்றாரு, போய் ரஜினிகாந்த பாரு, அவர் ஏற்பாடு பண்ணுவாரு அப்படின்னு சொல்றார். கலெக்டர் வந்து ரஜினிகாந்த் அப்பாயின்மெண்ட் வாங்கி ரஜினிகாந்த் அவர்களை போய் பார்க்கிறார். ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறாரு. அப்படியா, கிரிவல பாதைக்கு லைட் போடணுமா? ஒரு லைட் எவ்வளவு ஆகும்? இவ்வளவு ஆகும். சரி, நான் ஒரு லைட் கொடுத்துறேன் அப்படின்ற அவருக்கு சொல்லப்பட்டது கிரிவல பாதை முழுக்க ஒளி விளக்கு ஏற்றணும், ரஜினியை பாரு அவர் செய்வார். கலெக்டர் யோகி ராம் சரத்குமார் சொன்னார்னு சொல்லல, அவர் ஒரு ப்ரொப்போசலா தலைவரே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு, ஒரு விளக்கு எவ்வளவு, ஒரு ஸ்ட்ரீட்ல எவ்வளவு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் ஒரு ஸ்ட்ரீட் லைட் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னப்போ இல்ல எல்லாமே நீங்க பாத்துக்கணும் எப்படி சொல்ல முடியும்? திரும்பி வந்தாச்சு. 15 நாள் கழிச்சு கலெக்டருக்கு ஒரு போன் வருது, சூப்பர் ஸ்டார் இருந்து, அந்த லைட் சொன்னீங்க, அந்த ஒட்டுமொத்தமா மொத்த கிரிவல பாதைக்கு எவ்வளவு செலவாகும்? தலைவர் இவ்வளவு செலவாகும், நான் கட்டிடுறேன், நான் கட்டிடுறேன், ஃபுல்லா நான் கொடுத்துறேன். நடந்த உண்மை, நடந்த உண்மை. அப்பதான் கலெக்டர் சொல்றாரு, தலைவரே யோகி ராம் சுரத்குமார் தான் உங்களை பார்க்க சொன்னாரு, பார்க்க போகும்போதே மொத்த விளக்கும் நீங்க பொறுப்படுத்திக்கிடுவீங்கன்னு சொன்னாரு. நீங்க ஒரு விளக்குன்னு சொன்ன உடனே எனக்கு பதில் வரல, அமைதி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நீங்களே கூட்டி போய் சொல்றீங்க, மொத்தமும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதுதான் சிவனுடைய திருவுருள். பாஸ் பண்ணாத ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுவான் கடவுள், இடையில் சொல்லப்படாத வார்த்தைகளை கொண்டு போய் சேர்ப்பான் கடவுள். யோகி ராம் சுரத்குமார் சொன்னது, ரஜினிக்கு சொல்லப்படாதது யார் பாஸ் பண்ண அந்த மெசேஜ? மேல இருக்கிறவன் சொல்றான், ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான்.
ஆமாமா இல்லையா? அந்த அருணாச்சலத்துக்கு தான் நடந்த உண்மை, இது வரலாறு. அப்ப நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது. நமக்கு விதிக்கப்பட்டது எல்லாமே இறைவனுடைய தொண்டு மட்டுமே அப்படின்னு நிற்கிறோம். ஈரோட்டு பெருமக்கள் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு, இனிமே ஈரோட்டு சுத்தி பத்துல எந்த கோயிலும் பாலடைஞ்சு இருக்கக்கூடாது, அதை நாங்க ஈரோட்டுக்காரங்க பாத்துக்கிறோம், நாங்களே முடிச்சிடறோம் எல்லாத்தையும் அப்படின்னு கிளம்புனா பத்தாது. ஈரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னா பத்தாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் ஈரோட்டுக்காரன் பார்த்துக்கிடுவான்னு வந்து நிற்கணும், அதுதான் உங்களுக்கான கௌரவம். உங்களிடம் இருப்பது பணம், உங்களிடம் இருப்பது பணம், அது செல்வமாக மாற வேண்டும் என்றால் கொடுத்து கொண்டே இருங்கள். உங்களிடம் இருப்பது பணம், அது செல்வமாக மாற வேண்டும் என்றால் கொடுத்து கொண்டே இருந்து. என்னுடைய அம்மா சொல்வா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் உம்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையல் உகல பூங்குவளை போதில் பொறிவொண்டு கண்படுப்ப தேங்காத புக்கின் சீர்த்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. என்ன செல்வம் நிறையணும்? நீங்காத செல்வம் நிறையணும். எப்படி நீங்காம இருக்கும் செல்வம்? பணமா இருந்தா போயிரும், செல்வமா இருந்தா நீங்காது. உங்களிடம் இருக்க வேண்டியது பணமா செல்வமா, நீங்கள் தீர்மானியுங்கள். நன்றி, வணக்கம்.